கிறிஸ்தவர்கள் பலர் பாவ அறிக்கை செய்யும் போது என்னென்ன ஆசீர்வாதங்களை தேவன் தருகிறார் என்பதை பற்றி தெரியாமல் இருக்கிறாங்க. இந்த காரியங்களை பற்றி தெரியாமல் இருப்பதாலே நம்மால் கிறிஸ்துக்குள்ள ஒரு புது வாழ்க்கையும் பாவத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையும் வாழ முடியாமல் தவிக்கிறோம். இந்த வீடியோல பாவ அறிக்கை செய்யும் போது நமக்கு கிடைக்கும் 10 ஆசீர்வாதங்களை பார்க்க இருக்கிறோம். முதல் ஆசீர்வாதம், பாவ மன்னிப்பு. நாம் நம்முடைய பாவங்களை தவறுகளை உணர்ந்து அதை மறைக்காமல் தேவனிடம் அறிக்கை செய்யும் போது அவர் நம்முடைய தவறுகளை பாவங்களை மன்னிக்கிறார். சங்கீதம் 32:5, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கிடுவேன் என்றேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இப்ப நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கும் முதல் ஆசீர்வாதம். இரண்டாவது ஆசீர்வாதம், பாவத்தை மறத்தல். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பது மட்டும் அல்லாமல் நம்முடைய பாவங்களை தவறுகளை மறக்கவும் செய்கிறார். எரேமியா 31:34, நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். இந்த பாவ உலகத்தில் வெளிப்படையாக மற்றவங்கள பாவங்களை நம்ம மன்னிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் நிறைய நேரங்களில் அவர்கள் செய்த தவறை நாம் மனதுக்குள் வைத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கவும் செய்கிறார், அதை மறக்கவும் செய்கிறார். மூன்றாவது ஆசீர்வாதம், பாவத்தை நீக்குதல். 1 யோபான் 1:9, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்குகிறார். அப்போ பாவத்தை மன்னிக்கவும் செய்கிறார், பாவத்தை நம்மிடத்திலிருந்து நீக்கவும் செய்கிறார். பாவ சுபாவங்களையும் பாவ எண்ணங்களையும் எல்லாவற்றையும் நம்மிடத்திலிருந்து நீக்கி நம்மை புது மனிதனாக மாற்றுகிறார். நான்காவது ஆசீர்வாதம், சுத்திகரிப்பு. 1 யோவான் 1:9, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார், மறக்கிறார், நம்முடைய அநியாயங்களை நீக்குகிறார். அது மட்டும் இல்லாமல் நம்மை சுத்திகரிக்கிறார். சுத்திகரிப்பு என்றால் ஒரு அழுக்கான பாத்திரத்தை கழுவி ஒரு புது பாத்திரத்தை போல ஆக்குவது போல தேவன் பாவ அழுக்கு நிறைந்த நம்முடைய இருதயத்தை சுத்திகரித்து ஒரு புது இருதயத்தை நமக்கு தருகிறார். ஐந்தாவது ஆசீர்வாதம், கிறிஸ்துவின் நீதி. நாம் பாவ அறிக்கை செய்யும் போது தேவன் நம்முடைய பாவங்களை எடுத்து அவருடைய நீதியை நமக்கு தருகிறார். 2 கொரிந்தியர் 5:21, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து அவருடைய நீதியை நமக்கு தருகிறார். பாவ அறிக்கை செய்யும் போது தேவன் நமக்கு நம்முடைய பாவத்தை மன்னித்து அவருடைய நீதியை நமக்கு தருகிறார். பாவம் செய்யாதவனை போல நம்மை பார்க்கிறார். ஆறாவது ஆசீர்வாதம், புது பலன். நம் பாவ அறிக்கை செய்யும் போது தேவன் நமக்கு பாவத்தை மன்னிக்கிறார், மறக்கிறார், சுத்திகரிக்கிறார் என்பதெல்லாம் பார்த்தோம். அதோடு சேர்த்து பாவத்தை ஜெயிக்கக்கூடிய பலத்தை தேவன் நமக்கு தருகிறார். புது பலன், புது இருதயத்தை தேவன் நமக்கு தருகிறார். அந்த பலத்தோடு நாம் எதிரியானவனை ஜெயிக்க முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும். எசேக்கியேல் 36:26, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளிடுவேன். இப்ப தேவன் சொல்றாரு, நவமான இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், புதிதான ஆவியை கொடுப்பேன். அப்ப புது ஆவி, புது பலன் தேவன் நமக்கு தருகிறார். இதை கொண்டு நாம் பாவத்தை ஜெயிக்க முடியும். 1 யோவான் 1:9, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். தேவனால் பிறந்த ஒரு மனிதனால் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஏன் அப்படின்னா, தேவனுக்குள்ளாக நாம் பிறக்கும் போது தேவன் நமக்கு புது பலத்தையும் புது இருதயத்தையும் தரார். அதை கொண்டு நாம் பாவமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இன்றைக்கு நம்மில் பலருக்கு இந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்ளாமல் இருப்பதால் தான், இந்த சத்தியத்தை விசுவாசிக்காமல் இருப்பதால் தான் மறுபடியும் மறுபடியும் பாவங்களில் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இப்போ பாவ அறிக்கை செய்யும் போது நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் பாவ அறிக்கை செய்யும் போது தேவன் உங்கள் பாவங்களை மன்னிப்பது மட்டும் கிடையாது, உங்களுக்கு புது பலத்தை தருகிறார். அந்த பலத்தை கொண்டு
நீங்கள் எந்த பாவத்தில் வீழ்ந்து போனீங்களோ அந்த பாவத்தை ஜெயிக்க முடியும். இதை உங்கள் மனதில் நினைவு வைத்து கொள்ளுங்க, விசுவாசிங்க. அப்படி நீங்கள் விசுவாசிக்கும் போது, இந்த புது பலத்தை தேவன் தந்துவிட்டார் என்று நம்பும் போது, நிச்சயமாக எந்த பாவத்தையும் உங்களால் மேற்கொள்ள முடியும். கிறிஸ்துவை போல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். 7வது ஆசீர்வாதம், தேவனின் பிள்ளையாக மாறுதல். பாவத்துக்கு அடிமையாக இருந்த நம்மளை தேவன் தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். இந்த ஒரு செயல் பாவ அறிக்கை செய்யும் போது நடைபெறுது. யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளை ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கெட்ட குமாரன் கதையில பாக்குறோம், அவன் தவறு செய்து பாவத்தை உணர்ந்து திரும்பி வரும்போது அவன் என்ன மனநிலை வரான் அப்படின்னா, இனி நான் என்னுடைய தகப்பனுடைய குமாரன் என்று சொல்வதற்கு தகுதியானவன் அல்ல, அவருடைய வீட்டில் ஒரு வேலைக்காரனாவது அவர் என்னை ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் போறான். ஆனா தகப்பன் அந்த கெட்ட குமாரனை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொள்கிறார். அதே போலதான் பரலோகத்தின் தேவன், நாம் நம்முடைய தவறை உணர்ந்து பாவ அறிக்கை செய்யும் போது, பாவத்தை விடும்போது அவருடைய பிள்ளையாக நம்மை ஏற்றுக்கொள்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. பாவ அறிக்கை செய்யும் போது இத்தனை காரியங்கள் நடைபெறுகிறது. இதை எல்லாத்தையும் நாம் என்ன பண்ணா, உணரணும், விசுவாசிக்கணும். 8வது ஆசீர்வாதம், சாத்தானிடமிருந்து விடுதலை. இயேசு கிறிஸ்துவை 2000 வருடத்துக்கு முன்பாக பூமியில் வாழ்ந்தபோது அநேக பிசாசு பிடித்தவர்களை சுகமாக்கினார். நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய நேரங்களில் நாம் பிசாசுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம். நிறைய காரியங்களில் பிசாசுக்கு அடிமைப்பட்டு இருக்கோம். ஆனால் நான் நம்முடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்யும் போது, இந்த பிசாசினுடைய கட்டுகளிலிருந்து, அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கிறார். 9வது ஆசீர்வாதம், பிசாசை எதிர்க்கும் சக்தி. நாம் எந்த பாவங்களில் வீழ்ந்து இருக்கிறோமோ, என்னென்ன பலவீனங்கள் நமக்கு இருக்கிறதோ, அந்த பலவீனங்களையும் அந்த பாவங்களையும் மேற்கொள்வதற்கு, பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு தேவன் நமக்கு பலன் தருகிறார். பிசாசை எதிர்த்து நிற்கும் சக்தியை நமக்கு தருகிறார். பாவ அறிக்கை செய்யும் போது இந்த ஒரு வல்லமை தேவன் நமக்கு தருகிறார் என்பதை நாம் உணர வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். யாக்கோபு 4:7, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். அப்போ பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வல்லமையை தேவன் நமக்கு தருகிறார். 10வது ஆசீர்வாதம், நித்திய ஜீவன். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு, தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து கிறிஸ்துக்குள்ளாக வருகிறவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை பரிசாக வைத்திருக்கிறார். பாவத்தில் இருக்கிற நமக்கு நித்திய அழிவு தான் முடிவு. ஆனால் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பும் போது தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். இவ்வளவு ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். இதை தாண்டி இன்னும் நிறைய ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அப்போ நாம் பாவ அறிக்கை செய்யும் போதெல்லாம் இந்தெந்த காரியங்களை, இந்தெந்த ஆசீர்வாதங்களை தேவன் தருகிறார் என்று மனதார நாம் நம்ப வேண்டும். ஒருவேளை நாம் பாவ அறிக்கை செய்யும் போது தேவன் நம்மை மன்னித்துவிட்டார் என்று நாம் உணர முடியாமல் கூட சில நேரங்களில் இருக்கலாம். ஆனால் உணர்வுக்காக நாம் காத்திருக்க தேவையில்லை. வேத வசனம் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கு. தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. அவர் நம்மை மன்னிக்கவும் சுத்திகரிப்பதற்கும் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. அதனால் அவருடைய வசனங்களை, வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து நாம் அதை பெற்றுக்கொண்டோம் என்று நம்புவோம். அப்படி நம்பும் போது, விசுவாசிக்கும் போது, இந்த எல்லா ஆசீர்வாதங்களும், இன்னும் மேலான ஆசீர்வாதங்களையும் தேவன் நிச்சயமாக நமக்கு தருவார். இன்னும் இது போல அநேக சத்தியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.